அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இந்தியா தொடர்பான மூன்றாவது கேள்வி பார்க்குறோம். இந்தியா பாதி சமஷ்டி என்பதற்கான சான்றுகளை தருக. இந்தியா பாதி சமஷ்டி என்பதற்கான சான்றுகளை தருக என்ற ஒரு கேள்விக்கு விடை எப்படி அளிக்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது அறிமுகம் ஒன்று நாங்கள் உருவாக்கணும். இரண்டாவது அறிமுகத்தோட சமஷ்டி பண்புகள் என்ன இந்தியாவில் இருக்குது என்று சொல்லி பார்க்கணும். அடுத்தது பாதி சமஷ்டி என்பதற்கான சான்றுகள் எவை என்று சொல்லி பார்க்கறது. அடுத்தது முடிவுரை பார்க்க போகிறோம் என்ற நான்கு பிரதான பாயிண்ட்ஸின் அடிப்படையில் சட்டம் ஒன்றை உருவாக்க போகிறோம். தலைப்பு பாதி சமஷ்டி, இந்தியாவானது பாதி சமஷ்டி என்பதற்கான சான்றுகளை தருக என்று சொல்லி பார்க்க போகிறோம் நாங்கள். அந்த பாதி சமஷ்டிக்கு இன்னொரு பேர் மருவிய சமஷ்டி, அர்த்த சமஷ்டி என்றெல்லாம் இது அழைக்கப்படுகிறது. இப்போ நாங்கள் முதலாவது அறிமுகம் பார்ப்போம். பாதி சமஷ்டி என்றால் என்ன? ஒற்றையாட்சி பண்புகளும் சமஷ்டி ஆட்சி பண்புகளும் கலந்த ஓர் அரசியலமைப்பு மாதிரியே பாதி சமஷ்டி அரசியலமைப்பு எனப்படும். ஒற்றையாட்சி பண்புகளும் சமஷ்டி ஆட்சி பண்புகளும் கலந்த ஓர் அரசியலமைப்பு மாதிரியே பாதி சமஷ்டி அரசியலமைப்பு என அழைக்கப்படும். இதை மேலும் சொல்லுகின்ற போது ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கும் சமஷ்டி ஆட்சி அரசியலமைப்புக்கும் இடைப்பட்ட ஓர் அரசியலமைப்பு மாதிரியே பாதி சமஷ்டி ஆகும். ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கும் சமஷ்டி ஆட்சி அரசியலமைப்புக்கும் இடைப்பட்ட அரசியலமைப்பு மாதிரியே பாதி சமஷ்டி ஆகும் எனவும் நாங்கள் அழைக்கலாம். இது பற்றி கேசிவியர் கூறுகின்ற போது, பாதி சமஷ்டி பற்றி கேசிவியர் கூறுகின்ற போது, அமெரிக்க அரசியலமைப்பானது சமஷ்டியாக காணப்படும் அதேவேளை இந்திய அரசியலமைப்பானது பாதி சமஷ்டியாக காணப்படுகிறது என்றார். கேசிவியர் கூறுகின்ற போது அமெரிக்க அரசியலமைப்பு சமஷ்டி அரசியலமைப்பாக காணப்பட இந்திய அரசியலமைப்பானது பாதி சமஷ்டியாக காணப்படுகிறது என்றார். மேலும் அவர் கூறுகின்ற போது இந்திய அரசியலமைப்பானது தன்மையில் சமஷ்டியாகவும், இந்திய அரசியலமைப்பானது தன்மையில் சமஷ்டியாகவும் முடிவில் ஒற்றையாட்சியாகவும் காணப்படுகிறது என்றார். அப்போ நாங்கள் அறிமுகம் சரி முடிஞ்சுது. இரண்டாவது பார்க்க போகிறோம் நாங்கள் பாதி சமஷ்டி என்று சொல்லுகின்ற இந்த இந்திய அரசியலமைப்பில் காணப்படுகின்ற சமஷ்டி பண்புகள் சில இருக்கின்றன. அந்த சமஷ்டி பண்புகள் எவைன்னு சொன்னால், எழுதப்பட்ட நெகிழாத அரசியலாப்பு, இது சமஷ்டி பண்புகளுக்குரிய ஒரு சிறப்பியல்பு. எழுதப்பட்ட நெகிழாத அரசியலாப்பு இந்தியாவில் காணப்படுகிறது. அரசியல் அமைப்பு உயர்தன்மை கொண்டதாக காணப்படுகிறது. இரு வகையான அரசாங்கங்கள் காணப்படுகின்றன. அதிகார பங்கீடு காணப்படுகிறது. சுதந்திரமான நீதித்துறை காணப்படுகிறது. மத்திய அரசில் இரண்டாம் மன்றம் காணப்படுகிறது. இவ்வாறான சமஷ்டி பண்புகளை கொண்டு இந்திய அரசியலமைப்பு காணப்படுகிறது. இருந்த போதிலும் இந்திய அரசியலமைப்பில் காணப்படுகின்ற சமஷ்டி பண்புகளுக்குள்ளேயும் சமஷ்டி பண்புகளுக்கு வெளியேயும் பல்வேறு வகையான ஒற்றையாட்சி அரசியலமைப்பு மாதிரியின் பண்புகள் கலந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்தியாவின் அரசியலமைப்பு மாதிரியை சமஷ்டி அரசியலமைப்பு மாதிரி என கூறுவதை விட பாதி சமஷ்டி அல்லது அர்த்த சமஷ்டி அல்லது மருவிய சமஷ்டி என்று சமகால அரசியல் அறிஞர்கள் அழைக்கின்றனர். அந்த வகையில் இந்தியா ஒரு பாதி சமஷ்டி என்றால் அதற்கான ஆதாரங்கள் சான்றுகள் கொடுக்கத்தான வேணும். அவ்வாறான சான்றுகளாக பின்வருவன காணப்படுகின்றன. அப்போ பாதி சமஷ்டி காணப்படுகிறது என்பதற்கான சான்றுகளாக பல்வேறு வகையான பாயிண்ட்ஸ் காணப்படுகிறது. மிக சுருக்கமாக ஒவ்வொரு பாயிண்ட்ஸை நாங்கள் பார்ப்போம். அதில் முதலாவது பாதி சமஷ்டிக்கான முதலாவது சான்று, அதிகார பங்கீட்டில் மத்திய அரசுக்கு அளவு கடந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாட்டில் மத்திய அரசுக்கு அளவு கடந்த அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அது ஒற்றையாட்சி
அரசியலமைப்பு மாதிரி எங்கேயும் அதிகாரங்கள் அதிகார பங்கீட்டில் மத்திய அரசுடைய அதிகாரங்கள் அதிகரித்து காணப்படுகிறது. உதாரணமாக இந்தியாவின் அரசியலமைப்பில் அதிகாரங்கள் மூன்று வகையில் பட்டியல் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 97 வகையான அதிகாரங்கள் மத்திய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 66 வகையான அதிகாரங்கள் மாநில அரசுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 47 வகையான அதிகாரங்கள் ஒத்து இயங்குவதற்காக மத்திய அரசும் மாநில அரசும் ஒத்து இயங்குவதற்கான ஒரு பட்டியல் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதிலேயும் இந்த ஒத்தியங்கும் பட்டியலில் ஒரு விடயம் தொடர்பாக மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டுமா மாநில அரசுக்கு சட்டம் இயற்ற வேண்டுமா என்று மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டால் மத்திய அரசே அதை சட்டம் இயற்றுவதற்கான அருகதையுடையதாக காணப்படுகிறது. அந்த வகையிலும் மத்திய அரசுடைய அதிகாரங்கள் அதிகரித்து காணப்படுகிறது. அதிலேயும் சொல்லப்படுகிறது 97 வகையான அதிகாரங்கள் காணப்பட்ட போதிலும் தற்போது 100 வரை அதிகரித்திருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆகவே மத்திய அரசின் அதிகாரம் அதிகார பங்கீட்டில் அதிகரித்து காணப்படுகிறது. இது ஒற்றையாட்சியை நோக்கி நகர்கிறது சமஷ்டியுடன் கலந்து என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஆகவே இது பாதி சமஷ்டிக்கான ஒரு சான்றாக இது காணப்படுகிறது. இரண்டாவது பொசிஷன் சொன்னால் மாநில அரசை ஆக்குவதற்கும் அளிப்பதற்கும் மாநில அரசை ஆக்குவதற்கும் அளிப்பதற்கும் மத்திய அரசு அதிகாரம் பெற்றிருக்கிறது. அது எப்படி அதிகாரம் பெற்றிருக்கிறது? மத்திய அரசின் பாராளுமன்றத்தினூடாக ஒரு சட்டமன்றம் இயற்றி புதிய மாநிலம் ஒன்றை உருவாக்க முடியும். அல்லது புதிய ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்தை பிரிக்க முடியும். அல்லது ஒரு மாநிலத்துடைய பரப்பளவை குறைக்க முடியும். அல்லது இரண்டு மாநிலத்திலே ஒன்றாக இணைப்பதற்கும் மத்திய அரசுக்கு அதிகாரம் உண்டு. ஆகவே மத்திய அரசு ஒரு சட்டமன்றம் இயற்றுவதன் ஊடாக இவ்வாறு மாநிலத்தின் மீது பல்வேறு தாக்கங்களை விளைவிக்கின்றன. ஒன்று, மாநிலங்களை உருவாக்குகின்றன, புதிய மாநிலங்களை. இருக்கின்ற மாநிலத்தை பிரிக்கின்றன, மாநிலத்துடைய பரப்பளவை குறைக்கின்றன, இரண்டு மாநிலங்களை ஒன்றிணைக்கின்றன. இவ்வாறான அதிகாரம் பெற்றதாக மத்திய அரசு காணப்படுவதனால் இந்தியாவுடைய அரசியலமைப்பை அரைகுறை சமஷ்டி என்று அழைக்கின்றனர். மூன்றாவது பாயிண்ட் பார்க்க போகிறோம். தனி அரசியலமைப்பு கிடையாது. சமஷ்டி நாடுகளை பொறுத்தளவில் மத்திய அரசுக்கு எவ்வாறு ஒரு அரசியலமைப்பு இருக்கிறதோ அதே போல் மாநில அரசுகளுக்கும் அரசியலமைப்பு இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் அவ்வாறான அரசியலமைப்பு எந்த மாநிலத்துக்கும் கிடையாது. ஏனென்றால் மாநிலம் தவறுதலாக பிரிந்து போய்விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக அங்கு அதிகாரங்கள் எல்லாம் மத்திய அரசிடமே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு தனியான அரசியலமைப்பு மாநிலங்களுக்கு கிடையாது. மத்திய அரசிடம் மாத்திரமே அரசியலமைப்பு காணப்படுகிறது. ஆகவே அந்த அடிப்படையில் சமஷ்டி நாடுகளில் காணப்படுகின்ற பண்பை விட இந்தியாவில் வித்தியாசமான பண்புகளை கொண்டதாக காணப்படுகிறது. அடுத்து நாலாவது பாயிண்ட் பார்க்க போகிறோம். நாங்கள் அரசியலமைப்பை திருத்துவதில் மாநிலங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. நாங்கள் நேற்று பார்த்துருக்கிறோம், மத்திய அரசு அரசியலமைப்பை திருத்துகின்ற போது மூன்று வகையான வழிமுறைகளை கடைபிடிக்கப்படுகின்றன இந்தியாவில். அந்த வகையில் ஒரு வழிமுறையில்தான் மத்திய அரசுடைய 3-2 பெரும்பான்மையோடு மாநிலங்களின் அரைவாசி சம்மதமும் அவசியத்துடன் ஜனாதிபதியின் கையொப்பமும் அவசியம் என்று பார்த்துட்டு ஏனைய விடயங்கள் அதிகமான யாப்பு திருத்த நடவடிக்கைகளின் போது மத்திய அரசு யாப்பு திருத்தத்துக்கான சகல சட்டங்களையும் உருவாக்கி யாப்பை திருத்தி விடுகின்றன. மாநிலங்களின் சம்மதம் அது அதிகமாக கவனத்தில் கொள்ளப்படுவதில்லை. ஒரு சில விடயங்களில் மாத்திரம்தான் மாநிலங்களுடைய கவனம் செலுத்தப்படுகிறது. அந்த வகையில் அரசியல் அமைப்பை திருத்துகின்ற போது மாநிலங்களின் சம்மதம் முக்கியத்துவப்படுத்தப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் சமஷ்டி நாடுகளில் அரசியலமைப்பை திருத்துகின்ற போது மத்திய அரசுடைய சம்மதமும் மாநில அரசுடைய சம்மதமும் அவசியம். இந்தியாவில் அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தப்படுவதில்லை. அடுத்தது பார்க்க போகிறது, இரண்டாம் மன்றத்தில் சமபிரிவத்துவம் வழங்கப்படுதல். உண்மையாக அமெரிக்காவை பொறுத்தளவில் 50 மாநிலம் இருக்குது. ஒரு மாநிலத்தில் 2 பேர் தெரிவு செய்யப்பட்டு மத்திய அரசுடைய இரண்டாம் மன்றத்துக்கு அனுப்பப்படுகின்றனர். இதே போல் ஆஸ்திரேலியாவில் 6 மாநிலம் இருக்குது. ஒரு மாநிலத்திலிருந்து 10 பேர் சமாந்திரமான அளவில் தெரிவு செய்யப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்படுகின்றனர் இரண்டாம் மன்றத்துக்கு. இதே போல் சுவிட்சர்லாந்தில் கூட 26 மாநிலங்கள் இருக்குது.
அதில் 20 முழு மாநிலங்களும் 6 அரை மாநிலங்களும் இருக்குது. அங்கேயும் சமபிரிவத்துவம் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இந்தியாவில் மாநிலத்தில் காணப்படுகின்ற சனத்தொகையின் அளவுக்கேற்ப பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டு மத்திய அரசில் இருக்கின்ற இரண்டாம் மன்றமான ராஜ்யசபைக்கு உறுப்பினர்கள் வேறுபட்ட வகையில் தெரிவு செய்யப்படுகின்றனர், வித்தியாசமான எண்ணிக்கையில் தெரிவு செய்கின்றனர். அந்த வகையில் இந்தியாவின் அரசியலமைப்பு வித்தியாசமான ஒரு அரசியலமைப்பு மாதிரியாக காணப்படுகிறது. அடுத்தது, மாநில அரசு நிர்வாகத்தில் மத்திய அரசு கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. மாநில அரசு நிர்வாகத்தில் மத்திய அரசு பல கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. எவ்வாறு விதிக்கிறது என்று பார்த்தால், 256வது விதி சொல்லுகிறது, மாநில அரசு மத்திய அரசு இயற்றுகின்ற சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். 256வது விதி சொல்லுது, மாநில அரசு மத்திய அரசு இயற்றுகின்ற சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் என்று விதி சொல்லுகிறது. 257வது விதி சொல்லுகிறது, மாநில அரசு மத்திய அரசுடைய நிர்வாக செயற்பாடுகளில் தலையீடுகளை மேற்கொள்ளக்கூடாது என்று மத்திய அரசு மாநில அரசுக்கு நிர்வாக ரீதியான பல கட்டுப்பாடுகளை விதித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான இந்த பொய்ஸ் கட்டமைப்பு வினாக்களுக்கு இவ்வாறான விதிகளோடு சம்பந்தப்பட்டு வரதால் அந்த கட்டமைப்பு வினாக்களுக்கு இது பிரயோசனமாக அமையும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது அடுத்த பாயிண்ட்ஸ், மாநில அரசை மத்திய அரசு கலைத்தல். சமஷ்டி நாடுகளை பொறுத்தளவில் மத்திய அரசு மாநில அரசை இலகுவில் கலைக்க முடியாது. ஆனால் இந்தியாவில் மத்திய அரசு மாநில அரசை இலகுவில் கலைத்து விடுகிறது. எப்படி கலைக்குது என்று பார்த்தால், சில காரணங்களுக்காக கலைக்குது. மத்திய அரசின் கட்டளைகளை மாநில அரசு நடைமுறைப்படுத்த தவறுகின்ற போது, அல்லது மாநில அரசு அரசியல் யாப்பின்படி செயற்பட முடியாத நிலை தோன்றுகின்ற போது அங்கு மத்திய அரசு மாநில அரசை கலைத்து விடுகிறது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 105 தடவைகள் மாநில அரசை மத்திய அரசு கலைத்ததற்கான சான்றுகள் காணப்படுகின்றன. அந்த வகையிலும் சமஷ்டி நாடுகளில் காணப்படுகின்ற பண்புகளை விட இந்திய அரசியலமைப்பில் காணப்படுகின்ற பண்புகள் வித்தியாசமானதாக காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது, மாநிலத்தின் ஆளுநரை நியமனம் செய்தல். ஒவ்வொரு மாநில இந்தியாவில் 29 மாநிலம் இருக்கிறது. 29 மாநிலத்துக்கும் ஆளுநர் ஒருவர் நியமிக்கப்படுவார். அந்த ஆளுநர் மத்திய அரசில் இருக்கின்ற குடியரசின் தலைவர் ஜனாதிபதி தான் அந்த ஆளுநரை நியமிக்கிறார். ஆகவே அவர் அந்த மத்திய அரசுக்கு விசுவாசமாகவே அந்த ஆளுநர் செயற்படுவார். ஆனால் ஏனைய சமஷ்டி நாடுகளை பொறுத்தளவில் ஒவ்வொரு மாநிலத்துடைய ஆளுநரை அந்த மாநில மக்களே தெரிவு செய்கின்றனர் வாக்களித்து. அந்த வகையில் சமஷ்டி நாடுகளில் காணப்படுகின்ற பண்புகளை விட இந்தியாவில் காணப்படுகின்ற ஆளுநர் தெரிவு வேறுபட்டதாக காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது, சட்டம் இயற்றுவதில் கட்டுப்பாடு காணப்படுதல். மாநிலங்கள் சட்டங்களை இயற்றுகின்ற போது சில கட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன. மாநிலத்தில் மாநில சட்டமன்றம் சட்டம் இயற்றுகின்ற போது இயற்றிய சட்டங்களுக்கு மாநிலத்தில் இருக்கின்ற ஆளுநரே கையொப்பமிடுகிறார். அந்த சட்ட மூலங்களுக்கு கையொப்பமிடாது, அதனை நிராகரிக்கிறார், அது பரிசீலனைக்காக திருப்பி அனுப்புகிறார். இவ்வாறு மாநிலங்கள் சட்டம் இயற்றுகின்ற போது மாநில சட்டம் இயற்றுகின்ற அதிகாரத்தில் இங்கு மத்திய அரசுடைய பிரதிநிதியான ஆளுநர் தடைகளை ஏற்படுத்துவதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மத்திய அரசு மாநில அரசின் சட்டம் இயற்றுகின்ற விடயங்களில் கட்டுப்படுத்துகின்ற தன்மை காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது, ஒற்றை குடியுரிமை காணப்படுதல். சமஷ்டி நாடுகள் எல்லாவற்றிலும் அங்கு ஒரு பிரஜைக்கு, மாநிலத்தில் வாழுகின்ற பிரஜைக்கு மாநில குடியுரிமையும் மத்திய அரசுடைய அதாவது நாட்டுக்குரிய குடியுரிமையும் வழங்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் மாநில குடியுரிமை கிடையாது, ஒற்றை குடியுரிமை மட்டும், நாட்டுக்குரிய குடியுரிமை மட்டும்தான் காணப்படுகிறது. அவன் இந்திய குடிமகனாக மட்டுமே காணப்படுகிறானே ஒழிய மாநில குடியுரிமை அவனுக்கு வழங்கப்படுவதில்லை. அதுவும் உலக நாடுகளில் சமஷ்டி நாடுகளில் காணப்படுகின்ற பண்பை விட இந்தியாவில் காணப்படுகின்ற பண்பு வேறுபட்டதாக காணப்படுகிறது. அடுத்து பார்க்க போகிறோம், நாடு முழுவதுக்கும் ஒரே நீதித்துறை. சமஷ்டி நாடுகளை பொறுத்தளவில் சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் மாநிலத்துக்கான தனியான நீதித்துறை காணப்படுகிறது, மத்திய அரசுக்கான தனியான நீதித்துறை காணப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் நாடு முழுவதுக்கும் ஒரே வகையான நீதித்துறை காணப்படுவது இது சமஷ்டி பண்புகளில் பலவீனத்தை எடுத்து காட்டுகின்ற ஒரு பண்பாக காணப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், நெருக்கடியான நிலைகள் அல்லது அவசர கால நிலைகளில்
இந்தியா ஒற்றியாட்சி நாடாக தோற்றமளிக்கிறது. அவசர காலநிலைகளில் அல்லது நெருக்கடியான காலநிலைகளில் இந்தியா ஒரு ஒற்றையாட்சி நாடாகவே தோற்றமளிக்கிறதாக கூறப்படுகிறது. அது எவ்வாறான சந்தர்ப்பம் என்றால், மூணு சந்தர்ப்பங்களில் பிரதான சந்தர்ப்பம். ஒன்று, அரசு அவசர கால நிலை ஒன்று தோற்றம் வருகின்ற போது. அரசு அவசர கால நிலை தோற்றம் வருகின்ற போது இந்தியா ஒற்றையாட்சியாக காணப்படும். அது எப்படி என்று பார்த்தால், போர் நடவடிக்கை நிகழ்கின்ற போது, நாட்டில் போர் செயற்பாடுகள் நடைபெறுகின்ற போது, அல்லது போர் நாட்டில் மூண்டழுகின்ற போது, அது மட்டுமல்ல நாட்டில் கிளர்ச்சிகள் ஏற்படுகின்ற போது, அது மட்டுமல்ல வெளிநாடு ஒன்று இந்தியாவை ஆக்கிரமிக்க எத்தனிக்கின்ற போது, அங்கு மத்திய அரசு நாடு முழுவதுக்குமான சகல சட்டம் இயற்றுகின்ற செயற்பாடுகளை மத்திய அரசு தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும். அதை சொல்லுவாங்க, அரசு அவசர கால நிலைகளில் இந்தியா ஒற்றையாட்சியாக தோற்றமளிக்கும். இரண்டாவது, நிதி அவசர கால நிலை. ஒரு மாநிலத்திலோ அல்லது நாடு முழுவதுக்குமோ நிதி நெருக்கடி ஏற்பட்டு விட்டது என மத்திய அரசு கருதினால், நாடு முழுவதுக்குமான நிதி கொள்கைகளை உருவாக்குகின்ற அதிகாரம் மத்திய அரசுக்கே காணப்படும். ஒரு மாநிலத்துக்கோ நாடு முழுவதுக்குமோ நிதி நெருக்கடி ஏற்படுகின்ற போது அந்த நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்கான முழுமையான அதிகாரத்தை மத்திய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் இந்தியா முழுவதும் ஒற்றையாட்சி நாடாக தோற்றமளிக்கும். அடுத்து மூன்றாவது, மாநில அவசர கால நிலை தோன்றுகின்ற போதும் ஒற்றையாட்சியாக தோற்றமளிக்கும். எப்படின்னு சொன்னால், மாநிலம் அரசியலாப்பின்படி செயற்பட தவறுகின்றது அல்லது அரசியலாப்பு வீழ்ச்சி அடைகிறது என்று மத்திய அரசு கருதினால், அந்த மாநிலத்துடைய அதிகாரத்தை தம்வசப்படுத்தக்கூடிய அதிகாரம் மத்திய அரசு காணப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் ஒற்றையாட்சிக்குரிய பண்புடையதாக இந்திய அரசியலமைப்பு தோற்றமளிக்கும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது பாயிண்ட்ஸ், ஒரே வகையான பொருளாதார கொள்கை. மாநிலத்துக்குன்னு தனியான பொருளாதார கொள்கை கிடையாது. இந்தியாவில் மத்திய அரசு உருவாக்குகின்ற கொள்கைகளை மாநிலங்கள் கடைபிடிக்கின்ற நியதிகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் உட்பட்டிருக்கிறது. எனவே நாடு முழுவதுக்கும் ஒரே வகையான பொருளாதார கொள்கைகளை கொண்டதாக காணப்படுகிறது. ஆனால் சமஷ்டி நாடுகளில் ஒவ்வொரு மாநிலமும் தனக்கென தனியான பொருளாதார கொள்கை உருவாக்கும். ஆனால் இந்தியாவில் அவ்வாறு தனியான பொருளாதார கொள்கையை மாநிலங்கள் உருவாக்குவதற்கான சக்தியை இழந்திருக்கிறது. மத்திய அரசு ஏற்றுகின்ற பொருளாதார கொள்கையினையே மாநிலங்கள் கடைபிடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. ஆகவே இது சமஷ்டி பண்புகளிலிருந்து விலகி ஒற்றையாட்சி பண்புகளை கலந்திருப்பதை நாங்கள் எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேர்தல் ஆணைக்குழு. வேறு சமஷ்டி நாடுகள், அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளில் ஒவ்வொரு மாநிலமும் தனக்கென தேர்தலை நடத்தி தங்களுக்குன்னு தங்களை ஆள்வதற்கான ஆட்சியாளர்களை உருவாக்கும். ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில் நாடு முழுவதுக்கும் ஒரு தேர்தல் ஆணைக்குழு தான் இருக்கும். அந்த ஆணைக்குழு தான் நாடு முழுவதுக்குமான தேர்தலை நடாத்தும். அந்த வகையிலும் சமஷ்டி பண்புகளிலிருந்து விலகிய ஒரு அரசியலமைப்பு மாதிரியாக இந்திய அரசியலமைப்பு மாதிரி காணப்படுகிறது. அடுத்து பார்த்தோன்னா, நாடு முழுவதுக்கும் ஒரு நிதி ஆணைக்குழு, நாடு முழுவதுக்கும் ஒரு நிதி ஆணைக்குழுன்னு காணப்படுகிறது. அந்த நிதி ஆணைக்குழு தான் மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி தேவை என்பதனை மத்திய அரசில் இருந்து வரவு செலவு திட்டத்தில் பெற்று வழங்கக்கூடியதாக, பயன்தளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நாடு முழுவதுக்கும் ஒரு நிதி ஆணைக்குழு காணப்படுகிறது. இங்கே கிட்டத்தட்ட 15 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கிறோம், மிகச் சுருக்கமாக பார்த்துருக்கிறோம். இந்த பாயிண்ட்ஸை நாங்கள் கிட்டத்தட்ட 10 புள்ளிகளுக்கு வந்தால் இந்த பாயிண்ட்ஸை வச்சு அப்படி சுருக்கமாக வழங்கப்படுத்தினாலே போதும். 20 புள்ளிகளுக்கு வந்தால் இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக, நான் கதைத்த வசனங்களை வைத்து விளக்கமாக இதை விளங்கப்படுத்தினால் இது போதும். இப்போ நாங்கள் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது முடிவுரையை பற்றி பார்க்க போகிறோம். இது சமஷ்டி, பாதி சமஷ்டி என்பதற்கான ஒரு முடிவுரையை பார்க்க போகிறோம். அந்த முடிவுரை தொடர்பாக அரசியலமைப்புக்கு உரை ஆசிரியர், இந்திய அரசியலமைப்பின் உரை ஆசிரியர் என்று சொல்லுகின்றது. உரையை எழுதிய ஆசிரியர் துர்கா தாஸ் பாஸ், இந்திய அரசியலமைப்பின் உரை ஆசிரியர் துர்கா தாஸ் பாஸ் என்பவர் எவ்வாறு சொல்கிறான்னு சொன்னால், இந்திய அரசியலமைப்பை ஒற்றையாட்சி என்றோ சமஷ்டியாட்சி என்றோ கூற முடியாது. இந்திய அரசியலமைப்பை ஒற்றையாட்சி அரசியலமைப்பு என்றோ சமஷ்டியாட்சி அரசியலமைப்பு என்றோ கூற முடியாது. இரண்டும் கலந்த ஒரு புது வகை கலவை என்று சொன்னார். இரண்டும் கலந்த ஒரு புது வகையான கலவை என்று சொல்லி கூறியதோடு மேலும் சொன்னார், இந்திய அரசியலமைப்பானது
சாதாரண காலத்தில் சமஷ்டியை போன்று காட்சியளிக்கும். ஆனால் அவசர கால நிலை தோற்றம் வருகின்ற போது அது ஒற்றையாட்சியாக தோற்றம் அளிக்கும் என்று சொன்னார். அதோட கேசி வியர் என்ற அறிஞர் கூறுகின்ற போது சொல்கிறார், இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி பண்புகளை கொண்ட ஒற்றையாட்சியை தோற்றுவிக்கிறதே தவிர, ஒற்றையாட்சி பண்புகளை கொண்ட சமஷ்டி ஆட்சியை தோற்றுவிக்கவில்லை என்று சொல்லி அவர் கருத்தை சொல்கிறார் என்று சொல்லியதோடு நாங்கள் மேலதிகமான ஒரு பொய்ன் சொன்ன கொடுக்கணும். என்ன பொய்ன் சொன்னால், எனவே சமகால அரசியலில் இந்தியாவில் மாநிலங்கள் சுயாதீனமான பல அதிகாரங்களை கொண்டு காணப்படுகிறது. இந்த மாநிலங்களுடைய செயற்பாடுகள் மீது மத்திய அரசு பல தடைகளை ஏற்படுத்திய போது அங்கிருக்கின்ற சுதந்திரமான நீதித்துறை தடைகளை ஏற்படுத்தி மத்திய அரசிடம் கூறியது, மத்திய அரசே நீங்கள் மாநில அரசுடைய செயற்பாடுகள் மீது நீங்கள் தலையிடக்கூடாது, அது அரசியலமைப்புக்கு புறமான ஒரு செயல் என கூறி மத்திய அரசுடைய தலையீடுகளை மாநிலங்களிலிருந்து நீக்கியிருக்கிறது. இதன் ஊடாக அண்மை காலங்களில் இந்தியாவின் அரசியலமைப்பு மாதிரி ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு மாதிரியை போன்று காட்சியளிப்பதாகவும் தோற்றமளிப்பதாகவும் கூறப்படுகிறது என கூறியதோடு, இருந்த போதிலும் இந்தியாவின் அரசியலமைப்பு மாதிரியை பல்வேறு நாடுகளின் சமஷ்டி அரசியலமைப்பு மாதிரிகளுடன் ஒப்பிடுகின்ற போது பல ஒற்றையாட்சி பண்புகள் கலந்த ஓர் சமஷ்டி நாடாக இந்தியா காணப்படுவதனால் இந்தியாவை அரைகுறை சமஷ்டி, மருவிய சமஷ்டி, அர்த்த சமஷ்டி கொண்ட ஒரு அரசியலமைப்பு மாதிரி என கூறுவதில் தவறில்லை என கூறி நாங்கள் முடிவுரையை நாங்கள் என்ன செய்யணும், நிறைவு செய்யணும். ஆகவே இன்று நாங்கள் இந்தியா அரசியலமைப்பு மாதிரியானது ஒரு பாதி சமஷ்டி அரசியலமைப்பு மாதிரியாக காணப்படுகிறது, விளக்குக என்று சொல்லி கேள்வி வந்தால், நாங்கள் உருவாக்க வேண்டிய சட்டத்துடைய பிரதான பொயின்ஸ் 1 அறிமுகம், 2 சமஷ்டி பண்புகள், 3 பாதி சமஷ்டிக்கான சான்றுகள், 4 முடிவுரை ஆகிய பொயின்ஸை மையமாக கொண்டு நாங்கள் விடையளிக்கின்ற போது கேள்விக்கான விடை பூர்த்தியாக அமையும் என கூறி, அடுத்த தலைப்பு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான தொடர்புகள் என்ற தலைப்பை பார்க்கலாம் என கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.